வணக்கம், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். நாம இப்ப பார்க்க போறது எக் 65 செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 5 முட்டை எடுத்திருக்கேன். நான் இதை உடைச்சு ஊத்திக்கிறேன். அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இதை வந்து ஆவியில் வந்து வேக வச்சுக்கணும். பாத்திரத்தை வச்சு அதில் 1 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம இப்போ அடித்து வச்ச முட்டையை அதுக்குள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். ஆவி வெளியில் போகாமல் மூடி வச்சு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். வெந்திருக்கா பார்க்கலாம். ஒரு கத்தி விட்டு பார்த்தோன்னா வெந்திருக்கிறது தெரியும். வெந்துருச்சு, கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 சமம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீர் சில்லி தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமா சாட் மசாலா ஃப்ளேவருக்காக. ஒரு 2 ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன் கலக்கிறதுக்காக. கலரும் போதே தெரியும், தேவையான அளவு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். கேஸ் பார்த்து வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 65 பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதில் இந்த எக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒன்னோட ஒன்னு ஒட்டாம தனித்தனியா எடுத்து வச்சிருக்க, ஒன்னோட ஒன்னு ஒட்டாம.